கண் பார்வை அப்படிங்கிற விஷயத்துக்கு ரெண்டாவது வீடு தொடர்பு கொண்டா எப்படி, ரெண்டாவது வீடு ஒன்னாவது வீடு ஒரே கிரகமா இருந்து அது தொடர்பு கொண்டா எப்படி அப்படிங்கிறது விரிவாயிருக்கேன். அந்த வகையில் இங்க மூணாவது வீடுங்கிறது இந்த மாதிரி இருக்கிறதால மூணாவது வீடு வந்து தைரியம் தன்னம்பிக்கை இது சம்பந்தமான விஷயங்கள்ல முதல் குழந்தைங்கிறது நல்லா இருக்கும், ரெண்டாவது குழந்தைங்கிறது அதுல ஒரு மன உளைச்சல் டென்ஷனோட இருந்துட்டு இருக்கேன். அதாவது நீங்க ஒண்ணும் இல்ல, கீழ்பாக ஹாஸ்பிட்டல் போறக்கூடிய நபர்கள் எல்லாரோட ஜாதகத்தையும் அனலைஸ் பண்ணி பாருங்க, எல்லா ஜாதகத்திலையும் மூணாவது வீடு இந்த 8-12 தொடர்பு கொண்டு, அதே மாதிரி சந்திரன் 8-12 தொடர்பு கொண்டு, சந்திரனுக்கு மனோகாரகம்னு பேரு. ரெண்டு கெட்டு போனவங்க தான் நீண்ட காலம் மருந்து மாத்திரை சாப்பிட்டுட்டு அப்படியே மனநோயா இருக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க. அடுத்து நாலாவது வீடு, நாலாவது வீடு வந்து பாத்தீங்கன்னா வாணியோட ஜாதகத்துல நாலாவது வீடு 4-10 காமிக்குது. 4-10 நாலாவது வலுவெடுத்து சொந்தமா வீடு வாகனங்கள் இதெல்லாம் இருக்கும். ஆக்சுவலா இவங்க வந்து ஒரு டீச்சர், ஆக்சுவலா இந்த வாணிங்கிறவங்க டீச்சர், அது ஆக்சுவலா இங்க டேலி ஆகுது. நாலாவது வீடு 10வது வீடு தொடர்பு கொண்டிருந்தால அது டேலி ஆகுது. இவங்க ஜாதகத்திலையும் அதாவது ராணியோட ஜாதகத்திலையும் பாத்தீங்கன்னா நாலாவது வீடு 4-10 தான். நாலாவது வீடு 4-10 டீச்சர் ஆகிறதுக்கான அமைப்பு நிறைய இருக்கு, ஆனா அவங்க டீச்சரா இருக்காங்க இவங்க ஆகல. காரணம் இவங்க லக்னம் போக கெட்டு போச்சு, ரெண்டாவது வீடு கெட்டு போச்சு, அதனால இவங்களால ஆக முடியல. மூணாவது வீடு கெட்டு போச்சு, ஆனா நாலாவது வீடு நல்லா இருக்கதால இவங்களுக்கும் சொத்து இருக்கு அவங்களுக்கும் சொத்து இருக்கு, ரெண்டு பேருக்கு சொத்து இருக்கு. ஒன்னா ஏதிங்க, நாலாவது வீடு யார் யாருக்குலாம் 2, 4, 6, 10 தொடர்பு கொள்கிறதோ இவர்களுக்கு சொத்துக்கள் இளமையிலேயே கிடைக்கும். நாலாவது வீடு 2, 4, 6, 10 யார் யாருக்கெல்லாம் தொடர்பு கொள்கிறதோ இவர்களுக்கு சொத்து வந்து பாத்தீங்கன்னா இளமையிலேயே 30 சொந்த வீட்டில் இருப்பாங்க சார். நாலாவது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டா அவர்களுக்கு 30 சொந்தமா வீடு வந்துடும் சார். யாரோ ஒருத்தர் வீட்டை பத்தி யாரோ கேட்டிருந்தாங்க, யாரும் தெரியல, யாரோ வீடு கிடைக்குமான்னு, நீங்க தானே அது உங்க ஜாதகத்தில் பாருங்க. நாலாவது வீடு வந்து 3-11 என்னோட தொடர்பு கொண்டு என்ன கிரகம் வருதோ அப்பதான் வாங்க முடியும், அது வரைக்கும் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். இதே நாலாவது வீடு யாருன்னா இப்ப ஜாதகம் போட்டவங்க சொந்த வீடு யாரா வச்சிருக்கீங்களா சார்? சொந்த வீடு, சொந்த வீடு இளமையிலே ஒரு 30 இருக்கிறவங்க ஜாதகத்தை பாத்தீங்கன்னா நாலாவது வீடு 2, 4, 6, 10 தொடர்பு கொண்டு பிரச்சனை வில்லங்க இருக்குன்னா சார், அதாவது கொஞ்சம் பிரச்சனை. சொந்த வீடு வாங்குற அமைப்பு இருக்கு, 8-12 ஒரு பிரச்சனை இருக்கு, பட் சொந்தமா வீடு வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. போன வருஷம் தான் இருக்கீங்களா? போன வருஷம் தானே என்ன சார் பாதியில் நிக்கிறது தான் 8-12 சார். அடுத்து எப்ப 7-11 வருது அப்ப முடியும் சார், 8-12 உடையணும். அதாவது 8-12 வராம இருந்தா உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைச்சிடும் சார். அதாவது உதாரணத்துக்கு ஒரு சின்ன இது சொல்ற மாதிரி, ஒருத்தர் நமக்கு பணம் தரணும் சார், கடன் வாங்கிட்டார், கடன் வாங்கினவரு 4 நாள்ல தந்துடுறேன்னு சொல்றாரு, 4 நாள்ல தந்துட்டாருன்னா அது 2, 4, 10 மாதிரி. ஆனா அலைய விட்டு 10 அலைய விட்டு ஒரு 5,000 வாங்குந்த ஒவ்வொரு தடவையும் வரும்போது 500, 200, 300 தராருன்னு வச்சுங்களேன், ஆனா கொடுத்துடுறாரு அப்படின்னா அது 2, 4, 8 சார். அது கூட்டு சொத்தா இருக்கும் சார். 4-10 நீங்களே வச்சுக்கலாம் சார், அது போயிடலாம் சார், இங்கே இருக்கும் 1%. அது 3-7 அதாவது இந்த என்ன 4-10 கூட்டு சொத்தா இருக்கும் சார். அதாவது இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல சார், பிரிக்கல, வீட்டை பிரிக்கல, ரொம்ப நாள் வரைக்கும் கூட்டு சொத்தா இருக்கும். 4-10 கூட்டு சொத்துன்னு பேரு. ஏன் 4-10 கூட்டு சொத்துன்னு சொல்றோம்? லக்னத்துக்கு 4-10 ஏழுக்கு 4-10 இருக்கும். இது லக்னத்துக்கு 4-10 ஏழாவது வீட்டுல இருந்து பார்க்கும்போது இது 10வது வீடா வரும், இது 4வது வீடா வரும். 7 நம்மோட இது ஒரு இணைத்துக் கொள்ளுதல்னு சொல்றோம் இல்லையா, அதனால வெறும் 4 சொத்து, 4-10 கூட்டு சொத்து.
ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஐந்தாவது வீடு, ஐந்தாவது வீடு வாணிங்கிற வாணிக்கு எப்படி இருக்குன்னா, ஐந்தாவது வீடு 5-11 தொடர்பு கொள்ளுது. 5-11 என்ன? கேளிக்கை, சந்தோஷம், அனுபவிப்பாங்களா அனுபவிக்க மாட்டாங்களா? கேளிக்கை, ஐந்தாவது வீட்டுக்கு கேளிக்கை, சந்தோஷம், அனுபவிப்பாங்க. இரண்டாவது பொண்ணுக்கு ஐந்தாவது வீடு 4-10. அதாவது சார், ஒருத்தர்கிட்ட ஒரு டிவியில் ஒரு ரூமில் ஒருத்தர் உட்கார வச்சுட்டு டிவியை கொடுத்துட்டு ரிமோட்டை கொடுத்துட்டு அப்படியே ஒளிஞ்சிந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஐந்தாவது வீடு யார் யாருக்கெல்லாம் ஒற்றைப்படை பாவம் தொடர்புறதோ அவங்க பார்க்குற சேனல் என்ன இருக்குன்னா பாடல்கள், மியூசிக்கு, இதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஐந்தாவது வீடு இரட்டைப்படை பாவம் யார் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க நியூஸ் பார்த்துட்டு இருப்பாங்க. என்ன சார், ரெண்டு பேர் சேர்ந்தா இதையும் பார்ப்பாங்க அதையும் பார்ப்பாங்க, ஜனரஞ்சகமா இருக்கும். அதாவது நல்லா புரிஞ்சுங்க சார், நம்ம ஜாதகத்துல முக்கியமான பாவங்கிறது கேந்திரம் சொல்லுவாங்க. 1-4-7-10 1-4-7-10 பாருங்க, இங்கிருந்து ஒரு பாவம், இங்கிருந்து ஒரு பாவம், இங்கிருந்து ஒரு பாவம், ஒரு பாவம். இந்த கேந்திரத்தோட தன்மை என்னன்னா எல்லாம் கலந்தது, நல்ல விஷயத்தை மட்டும் பொறிக்கெடுக்குது. இங்க பாருங்க, 4வது வீட்டுல 8 திரிகோணத்துல மோசமானது எது? 8-12 தானே அது இருக்கா பாருங்க. இல்ல, இந்த 1-5-9 மோசமானது எது? 5-9 தான், அது இங்க இல்ல. இந்த 2-10 ரொம்ப நல்லது வலுவானது எது? 10, அது இங்க இருக்கு. இந்த 3-7 வீட்டாச்சு. அப்ப இந்த மாதிரி இருக்கும் ஜாதகம். 5வது வீடு 1-4-7-10 தான், இதையும் பார்ப்பாங்க அதையும் பார்ப்பாங்க. ஆனா வெறும் ஒற்றைப்படையா இருக்கிறவங்க, ஐந்தாவது ஒற்றைப்படை பாவம் இருக்கிறவங்க, அவங்க ஒரு ஒரு பொழுதுபோக்கு விஷயத்தை பார்க்கும் போது அவங்க வந்து என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி விஷயத்துல அவங்க அவங்களுடைய மனசு செல்லும். ஐந்தாவது ஒற்றைப்படை இரட்டைப்படை பாவத்தில் தொடர்பு 2-4-6-8 தொடர்பு கொள்றவங்க நியூஸ் சேனல் தான் அதிகமா பார்ப்பாங்க. அதாவது அந்த அந்த என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கறத ஒரு அர்த்தம் உள்ளதான் ஆக்குவாங்க. என்டர்டைன்மெண்ட் சொல்றோம் இல்லையா, ஒரு படம் நடத்தீங்கன்னா சார், சினிமாங்கிறது பொழுதுபோக்கா பொழுதுபோக்கு இல்லையா சார்? அதனால கதைங்கிறது லாஜிக்கோட இருக்கும். கதைங்கிறது லாஜிக், பாடல் என்பது பொழுதுபோக்கு, சண்டை காட்சிங்கிறது பொழுதுபோக்கு. உதாரணத்துக்கு யாராவது ரெண்டு பேர் சண்டை போட்டா எவனாவது மியூசிக் கொடுக்குறானா? நீங்க பாருங்க, யாராவது ரோட் ரோட்ல சண்டை போட்டுருப்பாங்க சார், எந்த மியூசிக் டைரக்டரா வந்து நீ சண்டை போடுற மியூசிக் கொடுக்குறானா? என்ன சார், அதாவது சண்டையில பாருங்க, ஓங்கி ஒருத்தர் குத்துவாரு, குத்துனா டிஷ்னு ஒரு சண்டை இருக்கும், அப்படியே அங்க போய் விழுவாரு. அதுவும் இப்ப வரக்கூடிய படத்துல பாருங்க, ஒருத்தர் குத்துனவுடனே அப்படியே எங்கோ போய் விழுவா ஒருத்தன், சரியா போச்சு. இதுதான் என்ன பண்றது, கவர்ச்சின்னு சொல்றது. சினிமாவுக்கு மூலதனமே என்னன்னு பாத்தீங்கன்னா கவர்ச்சி. ஏன்னா அந்த டிபார்ட்மெண்ட் 5வது பாவத்துல டிபார்ட்மெண்ட் கோடு போட்டு, அதாவது அந்த கோட்டை விட்டு நகராம ரொம்ப லாஜிக்கா, ரொம்ப அதாவது எந்திரதனமா இருக்கிறவங்களுக்கு நோய் வரும் சார். ஏன் அப்படின்னா நோய்ங்கிறது எந்த பாவம் சார்? 6வது வீடு. நல்ல கலகலப்பா இருக்கிறது எந்த பாவம் சார்? நல்ல கலகலப்பா, நல்ல காமெடியா, நல்ல சந்தோஷமா, 5வது வீடு தான். இயற்கையாவே சில மருத்துவ முறைகளை, சில இசைகளை கேட்கும் போது நோய் குணமாவதுன்றாங்க. இசைங்கிறது எந்த பாவம்? 5வது வீடு. இந்த 5வது வீட்டுக்கு அந்த மாதிரி இந்த